புயல் அடிக்குது, உங்க வாழ்க்கையிலையும் காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனா கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. அவருடைய கரம் உங்களை தாங்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உங்க சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, மலை பாயுது, புயல் அடிக்குது. காற்றடிக்குது, கடல் பொங்குது, மலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்கு, உங்கள் அவர் கரம் தாங்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்கு. பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓஹோ, பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே. வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே, வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே உங்க வேறித்த கரம் அணைக்குதையா கர்த்தாவே. நேசர் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். அப்படியே முழந்தார் போட்டு முழங்கால் படியிட்டு, அடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, காற்றடிக்குது, கடல் பொங்குது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, தாங்குதப்பா. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சீறி வரும் புயலினிலும் நமக்கு தஞ்ச அன்பானவர்களே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீர், என்ன நல்லவர்களாக்கிய வைத்துக் கொண்டீர். நல்ல வாழ்க்கையை தந்த நல்லவர், நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவராக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்பனது கையில், உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்பனது கையில, தந்தாலும் கண்ணு கலங்குது
கர்த்தாவே உங்களை நினைக்குது தன்னால கண்ணை கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை என்ன நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீர் இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை எங்களை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீர் நீங்க நல்லவர் சர்வ வல்லவர் நீங்க நல்லவர் அவர் நல்லவர் அன்பானவர்களே சர்வ வல்லவர் உங்க இரக்கத்துக்கு முடிவே உங்க அன்பின் அளவே உங்க இரக்கத்துக்கு முடிவே தம்பி இல்லையா நம்ம நடுவில் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மன நிறைவை தருதா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 சாட்சிக்கு அருமையான தம்பி இல்லையோ ஆண்டவர் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது அவருக்கு ஒரு சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். ஆமென். கடந்து போன பாதை சாதாரணமான பாதை அல்ல. நினச்சி பார்த்தாலே மீண்டு வந்தேன் பக்கத்தில் வாடி நினச்சி பார்த்தாலே நமக்கெல்லாம் ரொம்ப பகீர்ன்னு இருக்கும். அந்த எஸ்ஐகே ராஜாவை குறித்து தியானிச்சப்போ துயரப்படுகிற புறாவை போல் என்ன செய்தேன் விம்மினேன். அதெல்லாம் வந்து அந்த பாதையில் கடந்து போனவங்களுக்கு தான் அந்த வலி என்ன செய்யும் தெரியும். சமயத்தில் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு வலியை கொடுக்குது. சில இழப்புகள் வலியை கொடுக்குது, நிரந்தரமான வலியை விட்டுட்டு போகுது, நமக்குள்ளே பெயினை விட்டுட்டு போகுது. ஆனால் சில இழப்புகள் நிரந்தரமாக நம்மளை ஒரு வலிமையான மனுஷன் ஆக்கிடுது, ஸ்ட்ராங் ஆக்கிடுது.
அந்த மாதிரி நான் தம்பியை குறித்து நான் நிச்சயமாக சொல்ல முடியும். வாழ்க்கையில் வந்த ஒரு பிரச்சனை அருமையான தம்பி எப்படி ஆக்கிருச்சுன்னா ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. ஹல்லேலூயா. அந்த வலிமையோடு இந்த பாதையில் நடக்கிறதுனால இன்றைக்கி நம்மளோட ஆண்டவர் பேச போகிறார். ஆமாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இங்கே நடந்த எழுப்புதலில் அற்புதமான விதத்தில் பேர் சொல்லி அழைச்சி சுகமளிக்கிற வல்லமை, தீர்க்க தரிசன வரங்கள் அற்புதமான விதத்தில் செயல்பட துவங்கின ஒரு வெகு சிலருக்குள்ளே தம்பியும் ஒரு ஆள். இன்றைக்கி நிற்கிற மாதிரி அந்த நாட்களில் லியோ தான் வந்து நிற்பாப்புல. என்ன லியோவோட வேறு யாரையுமே நிற்பானோ? கேட்டிங் நிற்பான், கேட்டிங் நிற்பான். அதனால் திரும்பவும் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து நிற்கிறோம். அதனால் என்னமோ எழுப்புதல் ரொம்ப பக்கத்தில் தான் என்ன செய்யுதுன்னா அந்த நாளை அந்த நாட்களை இதை நினைவுபடுத்து நமக்கு. ஆமென். அதனால் நமக்கே தெரியல இந்த நேரத்தில் தம்பியை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக என்னோடையும் ஏஞ்சலோடையும் இடைப்பட்டதுனால தம்பிமாரோடையும் நாங்கள் எல்லாம் பேசி இதை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, நாளைக்கு இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். செய்யலாம் அப்படி ஒரு பிரயாசம் எடுத்துடலாமா? நாளைக்கு நைட்டோட நைட்டாக ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணியாவது, துணந்துணன்னு பண்ணியாவது, சரி வந்து வர்றேன் விட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம போட்டு என்ன செய்வோம்? நச்சரிப்போம். கத்தர் பார்க்குறார், கத்தருக்காக செய்கிறத கத்தர் பார்க்குறார். ஆம நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மயமே செலுத்தி தம்பி கரத்தில் ஒப்படைக்கலாம். Thank you, Jesus. கோடி நன்றிகள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் நமது அருமை இரட்சகருமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தாமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சொந்தங்களை சொந்தமாக்குவோம் என்கிற ஒரு தரிசனத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கிற அந்த பெரிய நோக்கத்தை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான அண்ணன், அருமையான சகோதரர்கள், நம்முடைய சபை மக்கள் யாவருக்கும் இயேசப்ப நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய பிரச்சனைகளை விட பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம சொல்லுவோம், இல்லை பிரதர் அதை விட என்னுடைய பிரச்சனை பெருசுதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்வார், இல்லை மகன், நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனையை விட நான் என்றென்றைக்கும் பெரியவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மோடு பேசுவார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு என்னுடைய வார்த்தை வரும், நாளைக்கு நான் என் ஜனத்துக்குள்ளே கடந்து வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவர் வருவதற்கு முன்பாக அவருடைய வார்த்தை வரும். அவருடைய வார்த்தை வந்துட்டா அடுத்து அவர் என்ன செய்வார்? வருவார். ஆகையாலே நாம் நாளைய தினத்திலே மிகுந்த எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்து தம்முடைய மகிமையை நம் மத்தியில் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆரம்ப நாட்களில், ஆரம்ப ஊழியங்களில் நம்முடைய ரபுனி நம்மோடு சபையோடு பயணித்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் மூணு பேரும் உங்களை நின்றது மாதிரி தான் அந்த நாட்களில் நிற்போம். யூதா கீபோர்டில் இருப்பாங்க, அண்ணன் பக்கத்தில் நான் நிற்பேன். ஆண்டவர் அநேக காரியங்களை
ஜனங்களை உயிர்ப்பிக்கிறத அந்த நாட்களில் கண்டு மிகுந்த ஆச்சரியப்படுவோம். என்னுடைய ஏக்கம், என்னுடைய பாரம். சிம்சோன் ஆண்டவரை ஜெபம் பண்ண, ஒரே ஒரு வாய்ப்பாண்டவரை, அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை திரும்பவும் எங்களுக்கு ஒரு நேரம் தாங்கன்னு ஜெபம் பண்றேன். கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்கிறேன். நாம அநேக இறைச்சலின் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக இறைச்சலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு நம்ம காதுகளில் தேவன் சொல்ல வேண்டிய ஒரு மெல்லிய செய்தி ஒன்று இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. நம்முடைய காதுகளில் விழுகிற அந்த இறைச்சல் என்ன அப்படின்னா, இனி ஆகாது, இனி நடக்காது, இனி பிரயோஜனம் இல்லை, இனி ஒன்றுக்கும் உதவாது, இனி இந்த நம்பிக்கை நமக்கு பலன் தராது. இதுதான் நம்ம காதுகளில் கேட்கிற இறைச்சலின் சத்தம். ஆண்டவர் சொல்றாங்க, என் அன்பு மக்களே, உங்க காதுகளில் உண்டான இறைச்சலின் சத்தத்துக்கு நடுவிலே ஒரு மெல்லிய சத்தம், என்னுடைய சத்தம் விழுகிறது. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கேட்ட சத்தம், நாம் கேட்ட சத்தம் இனி ஆகாது, இனி நடக்காது, இனி நம்பி பிரயோஜனம் இல்லை, இனி காத்திருந்து எந்த பயனும் இல்லை, இனி நாம் வெயிட் பண்ணி முழுவதும் தோல்வியில தான் முடிய போகிறோம் என்கிற இறைச்சலை நாம் ஒரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென், அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்காக நான் ஆயத்தமாகிற பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, என் மக்கள் நிறைய கேட்டுட்டாங்க, ஆனால் நான் என் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்தி உண்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் 5வது அதிகாரத்தில் 35-36 வசனங்களை நாம் வாசித்தால், மார்க் 5:36-37, 35-36, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், இது ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இன்றைக்கு அன்றைக்கு யவீரின் காதுகளிலே சிலர் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய காதுகளிலும் சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனி இந்த காத்திருப்பு நமக்கு அவசியத்தை தராது, இனி இவரை நம்பி எந்த பயனும் இல்லை என்று சிலர் சொல்லுகிற இறைச்சலின் சத்தத்தை யவீர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்டது இறைச்சல், நான் சொல்ல வந்தது உங்களை விடுவிக்கிற செய்தி என்று ஆண்டவர் பிரதியுத்தரமாக அந்த யவீருக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி சொல்லி. அல்லேலூயா. அவர்கள் சிலர் சொன்னதல்ல, இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் இன்றைக்கு கவனிப்போம். அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்வை துவங்குகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு, அவர் ஒரு மாபெரும் கிரியைகளை செய்வதற்கு என்னிடத்திலே ஏதாயிலும் ஒரு வாய்ப்பை தேடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நான் ஒரு காரியம் செய்யணும்னா அங்கே ஏதாயிலும் ஒரு வாய்ப்பு இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய ஆண்டவருக்கு இருப்பதே இல்லை. ஆனால் நாம தான் என்ன நினைக்கிறோம்,
ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யணும்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கணுமே. யவீரு ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரை கூப்பிடும் போது யவீர் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே என் மகள் மரண அவஸ்தை படுகிறாள், உயிர் இருக்கு ஆனால் அவஸ்தப்படுறான், உயிர் இருக்கு அதனால அவஸ்தப்படுறா, நீங்க வந்து என் மகளை பலப்படுத்துங்க, சரீரத்திலிருந்து ஒரு பலனை கொடுங்கன்னு அவர் ஜபம் பண்றப்ப ஆண்டவர் சம்மதிக்கிறாங்க வர்றதுக்கு. வசனத்துக்கு பாருங்க, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். 23வது வசனம், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து. யவீர் ஆண்டவரை கூப்பிட்டது என்னன்னா, என் மகளுக்கு உயிர் இருக்கு ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, ஆனால் ஜீவன் இருக்கிறது. ஆண்டவரே நீர் வந்தா என் மகள் பலனடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் என் வீட்டிற்கு வரலாம் என்று கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் வர சம்மதிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு சில மணித்துளிகளை தாண்டி, ஒரு சில நிமிடங்கள் நேரங்களை தாண்டி யவீர் காதில் இன்னொரு செய்தி வந்து கேட்கிறது, இனி போதகர் வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? இனி உன் மகளுக்கு தேவையானது ஆரோக்கியம் அல்ல, உன் மகளுக்கு தேவையானது அடக்கம். இனி போதகர் வர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உன் மகளை பிழைப்பிக்கிறதற்கான ஜீவன் அவனுக்குள்ளே இல்லாது போனபடியினால் இனி போதகர் வர தேவையில்லை. நீ மட்டும் வந்து நாம் அவளை அடக்கம் செய்வதற்கான வேலைகளை செய்யலாம் என்று கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. அநேகம் நம்ம காதுகள்ல கேக்குறாங்க, என்னதான் நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம் இருந்தாலும் கடற்கரையின் நிலவரங்களை கேட்க தவறுவதில்லை. பல எதிர்பார்ப்புகளோடு கடந்த வாரத்துல நம்ம கடலுக்கு போயிருப்போம். 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நிறைய கடன்களை கொடுக்கலாம், பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்கான காரியங்களை ஒழுங்கு பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நம்ம அடகு வைத்தவைகள் எல்லாம் திருப்பிடலாம். நிறைய பிரயாசங்களோடு காத்திருந்து காத்திருந்து நம்முடைய காதுகளில் உண்டான இறைச்சலின் சத்தம், இனி வேலைக்கு ஆகாது, இனி வேலைக்கு ஆகாது. யவீரினுடைய காதுகளில் அந்த சத்தம் விழுந்தது. இனி ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உடனே ஆண்டவர், ஆமா யவீரு நான் வரணும்னா உன் மகளுக்கு ஏதாவது கொஞ்சம் உயிர் இருந்திருக்கணுமே, அது இல்லாததுனால சார் நீ மட்டும் போய் எப்படியாவது அடக்கத்துக்கான காரியங்களை பாருன்னு ஆண்டவர் என்ன செய்யல சொல்லு. நம்முடைய தேவன் வார்த்தையில இயங்குகிறவர், என்னுடைய வாய்ப்புகளில் அவர் இயங்குகிறவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒன்றை சிருஷ்டிக்கிற வல்லமை உடையதா இருக்கிறபடியினால் தேவனுடைய வார்த்தைக்கு அது ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு அதற்கு ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. என கண்பானவர்களே, அவசியம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யவீர் கையை பிடிச்சிருப்பாரு, கண்கலங்கி தன் மகள் இறந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே முட்டி தன்னுடைய துக்கத்தினாலே துயரப்பட்டு நின்ற அந்த யவீரின் கையை பிடிச்சு சொன்னாங்க, கர்த்தர் சொன்னாங்க, மகன் பயப்படாதே, உன் மகளுக்கு உயிர் இல்லைன்னா என்ன? உயிரோடு சேர்ந்து அவளை சுகமா எழுந்திருக்க பண்ணுகிற ஆற்றல் உள்ள நான் சொல்றேன், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவன் ஆயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்பி அந்த வீட்டுக்கு போனாங்க, வேற ஒன்னும் சொல்லல. ஆண்டவர் வீட்டுக்குள்ள போய் தூங்குற பிள்ளைய தட்டி எழுப்புறது போல அவ கையை பிடிச்சு
பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாக்குமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். 42 வசனத்தில் உடனே சிறு பெண் எழுந்து எழுந்து அல்லேலூயா. இல்லாத ஒன்று இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற நம்முடைய தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளாக சிருஷ்டித்து இன்றைக்கு அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் ஆச்சரியப்படுத்தினது. வேத புஸ்தகத்தில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வீட்டிலிருந்து வருகிற பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு வந்து கூட்டத்தின் மையத்தில் நின்று இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்ட உடனே சுகமானால் அவளையே அவளால் நம்ப முடியலை. இது வியப்பு. தேவனுடைய கிரியைகளினாலே அநேக மக்கள் வியப்படைந்தார்கள். ஆனால் வேதத்தில் நம்முடைய ஆண்டவரையே ஒருத்தர் ஆச்சரியப்படுத்தினார். நம்ம படிச்சிருக்கிறோம், தேவன்தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார் தன்னுடைய அற்புதத்தினால. திமிர்வாதக்காரனாகட்டும், மரித்தவர்களாகட்டும், பலவீனத்தில் இருந்த கூனியா இருக்கட்டும், படுத்த படுக்கையா இருந்தவர்களா இருக்கட்டும், பார்வையற்றவர்களா இருக்கட்டும், குஷ்டரோகிகளா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தினாலே ஆச்சரியப்பட்டவர்கள். ஆனா வேதத்தில் 100 அதிபதி என்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவையே ஆச்சரியப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, ஒருவனை வா என்றால் அவன் என் வீட்டுக்கு என்ன செய்கிறான்? வருகிறான். நீ போ என்றால் ஒருவன் போகிறான். நாளைக்கிலிருந்து நீ வேலைக்கு வராத அப்படின்னு சொன்னா அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க யவீர் கூப்பிட்டது நீங்க வாங்க, மரியாள் மார்த்தா லாசருவினுடைய சுகத்துக்காக ஆண்டவர்கிட்ட சொன்னது நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, திமிர்வாத காரண கொண்டு வந்து ஆண்டவரே நீங்க வாங்க, எல்லாரும் இயேசுவிடத்துல வாங்க வாங்க வாங்க. ஆனா இந்த 100 அதிபதி வர வேண்டாம், நீங்க வர வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வர வேண்டாம்ப்பா. அவன் சொல்ற ஒரு நல்ல வார்த்தையை நான் உங்களுக்கு இப்படி அர்த்தமா சொல்றேன், நீங்க சிருஷ்டித்த எனக்கே என் வீட்டுல இவ்வளவு அதிகாரம் இருக்குமானால் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். நீங்க சிருஷ்டித்த எனக்கே இந்த அதிகாரம்னா இந்த உலகத்தை சிருஷ்டித்த நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. என் வேலைக்காரனுக்கு நீங்க வரணும்னு தேவையில்லை, உங்க வார்த்தை ஒன்று போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, ஐயா நான் பெரிய அற்புதங்களை நான் பார்க்கல, நான் பெரிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறேன், அது இன்னும் என் வாழ்க்கையில நடக்கல, அதனால நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கிறது இல்ல, உங்க வார்த்தை என் கூட இருக்கிறதுனால அந்த காரியம் நிச்சயம் என் வாழ்க்கையில வாய்க்கும். ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல தான் உங்க வார்த்தை இருக்கும், உங்க வார்த்தை இருக்கிற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாள் கூடுகையில அவர் தங்கள் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த 100 அதிபதியினுடைய இந்த வார்த்தை ஆண்டவரையே ஆச்சரியப்படுத்தினது. சொல்ற ஆண்டவரே நீங்க வர வேண்டாம், நீங்க அதை விட்டு ஒரு 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 8 முன்னாடி வர வேண்டாம், நானும் இங்க இருந்து வர தேவையில்லை, நீங்க இருக்கிற இடத்தில் இருந்து, நீங்க இருக்கிற இடத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பும், அந்த வார்த்தையை வேலைக்காரனை உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னாரா, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டவனை நான் கண்டதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவனை நீங்களும் ஆச்சரியப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த இடத்தை முடிச்சு எழும்பி போகும்போது, ஆண்டவரே நான் உங்க வார்த்தையை நம்பி போறேன், அந்த வார்த்தை எனக்கு தேவையான வாய்ப்புகளை அவைகளே உண்டாக்க போகிறது என்று நம்பிக்கையோடு நீங்க இருக்கையிலிருந்து எழும்புகிற பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாங்க, மகளே உன் விசுவாசம் பெரியது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க விசுவாசம் பெரியது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மோடு கூட இருந்தவர்கள் நெகட்டிவாக அவருக்கு பேசினாங்க, இனி 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 இனி. ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம்தான் பாசிட்டிவா அவர்கிட்ட பேசினாரு, இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. மனுஷங்க எப்பயுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சு, உங்களுக்கு தெரியும், ஒரு சரியான ஒரு பயங்கரமான நோயில நான் அகப்பட்டு முத முதல்ல மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னை பார்க்கும்படி ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்திருந்தார். சில மாதங்களுக்கு முன்பாக அவங்களுடைய மனைவி கேன்சர்ல இறந்துட்டாங்க. அவர் வந்து என் கையை பிடிச்சு, டாக்டர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டார். அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பிழைச்சுக்கிருவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன மறு வார்த்தை, அப்படிதான் டாக்டர் சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவா தாங்கியா பேசுவாங்க, அவங்க சொன்னாங்க அப்படிதான் டாக்டர் சொல்லுவாங்க. அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் என் மனைவிக்கு சொன்னாங்க, மனைவி பிழைச்சுக்கிடுவான்னு சொன்னாங்க. ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி திடீரென்று அவங்க மறைச்சு போயிட்டாங்கிற அர்த்தம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே மறைந்திருந்தது. அவர் சொல்லல, என்னட்ட இப்படிதான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நமக்கு தெரியாத. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு பிறகு நான் ஊழியம் செய்த கிராமத்தில் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வந்தது. எங்கள் சர்ச் விசுவாசிகள் எல்லாம் போய் எனக்கு நடந்த அற்புதத்தை அந்த அம்மாட்டையும் அந்த அவர்களுடைய கணவர்ட்டையும் சொல்லி, எங்கள் பாஸ்டர் கிருபையாக பிழைச்சிட்டார், நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு வாங்க. அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், வாங்க ஆலோசனை கேட்போம்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, இப்படி தான் முதல்ல என்ன செய்யும் தெரியும். அல்லேலூயா. அப்படின்னு என்னத்தான் தெரியுமா, நல்ல சுகமான மாதிரி தான் என்ன செய்யும் தெரியும். நம்மளை சுற்றி பேசுகிற இந்த நெகட்டிவான இறைச்சல்களுக்கு நடுவில் ஒரு மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, மக்களே பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனா இருங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன 2 பேரும் இந்த உலகத்துல இல்ல. ஒருத்தங்க எனக்கு முன்னாடி வியாதிப்பட்டவங்க, ஒருத்தவங்க எனக்கு பின்னாடி வியாதிப்பட்டவங்க. ஆனா பயங்கரமான சீரியஸான மரண இருளின் பள்ளத்தாக்கில கடந்து போன என்ன, கடந்த 5 வருடங்களாய் தேவன் ஜீவிக்க வைத்திருக்கிறார். ஆமென். போன வாரம் செவ்வாய்க்கிழமை சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல செக்அப்புக்கு போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலினுடைய பெரிய டைரக்டரேட்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மருத்துவர் என் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னை கையை பிடிச்சி சொன்னாங்க, எங்கள் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ஒரு சாட்சின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, என் ஆண்டவருக்கு நான் சாட்சி.
ஆமென். பிழைக்க முடியாது, இனி வாழ்ந்திருக்க முடியாது, இனி அவரால் வேலை செய்ய முடியாது, இனி அவரால் ஊழியம் செய்ய முடியாது, இனி அவரால் இயற்கையாக எந்த வேலையும் செய்ய முடியாது, 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 முடியாது. இது நம்முடைய காதில் கேட்ட சத்தம் அல்ல, நம்முடைய காதுகளில் கேட்ட இறைச்சல், இறைச்சல். அது ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். நாம் பேசுற வார்த்தை மாத்திரம்தான் உனக்கு சத்தம், மற்றது எல்லாமே என்னது? இறைச்சல், இறைச்சல். நீ காதை அடைக்க வேண்டிய செய்திகள் அவைகள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால எவ்வளவு தூரம்னாலும் கார்ல டிரைவிங் பண்றதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இனிமே அவர் படுத்துருவாரு, இனிமே அவரால் எழும்பி நின்று ரொம்ப நேரம் ஜபம் பண்ண, அவரால் பிரசங்கம் பண்ண, தொலை தூரங்களில் ஊழியம் செய்ய. எத்தனையோ பேர் சொன்னாங்க, கர்த்தருடைய பெரிய கிருபையினால டிசம்பர் மாதத்தில் இலங்கை தேசத்தில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயமாக்குவதற்காக ஒரு முஸ்லீம் பசங்க எல்லாரும் ஒரு கேங்கை, நாங்கள் எல்லாரும் வாலிபால் விளையாடுவோம், அவங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு நோக்கத்துக்காக, அந்த வாலிபால் டீமில் நான் தான் அவங்களுக்கு இப்போ சர்வீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா போய் அவங்களோட விளையாடும், அவங்களை எப்படியாவது நண்பர்களாக்கணும். அவங்களுக்கு தெரியும், அவங்க அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. நான் போய் அங்கே நின்ற உடனே பாஸ்டர் வந்துட்டாருன்னு ரொம்ப பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவாங்க. இதுக்காகவே நான் போய் நினைச்சிருது, நின்று நான் சர்வீஸ் போட அவங்க விளையாட இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றிவிட்டது. ஆமென், அல்லேலூயா. வாய்ப்பு இருந்ததுனாலெல்லாம் இல்லைங்கய்யா. டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இனிமே மறுபடியும் எழும்பி கர்த்தருடைய வேலையை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் என்னை அழைத்த அருள்நாதர் இயேசு எனக்கு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்ன வார்த்தை இதுவரை வாழ வைக்கிறது என்றால் ஏன் நம்மளை வாழ வைக்காது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தோட்டத்தில் அருமையான யூதாவும் நாங்களும் தான் அடிக்கடி அந்த வார்த்தையை பேசிக்குவோம். செவ்வாய்க்கிழமை பயாப்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, புதன்கிழமை கேன்சர்னு வந்திருக்கு, வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு சனிக்கிழமை ஜெபத்தோட்டத்தில் நிற்கிறேன். முத முதல்ல சுகமளிக்கிற ஆராதனைக்காக ஒரு 20 நிமிடங்கள் அங்கே விடுதலைக்காக மக்களுடைய அற்புத சுகத்துக்காக ஜபம் பண்ணும். பாதரப்பா சொல்கிறாங்க, தம்பி நீ ரெஸ்டடு, ரொம்ப டயர்டாக இருக்க, ரெஸ்டடு. எல்லாரும் சொன்ன வார்த்தை, நான் சொன்னேன் இல்லை, இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுவேன். என்ன பிரசங்கம் பண்ணினேன் அப்படின்னா, ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆலத்தின் மேல் இருள் இருந்தது. என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். ஆனால் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னாங்க, என்னுடைய வார்த்தையை நான் அனுப்புவேன், அந்த வார்த்தை எதை உண்டாக்க முடியுமோ அதை உண்டாக்கும், எது இருக்க வேண்டுமோ அதை உண்டாக்கி, எது இருக்கக்கூடாதோ அதை அப்புறப்படுத்துகிற வல்லமை என்னுடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்று என் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாங்க. என்னுடைய மனைவிக்கு தெரியும், அருமையான நம்முடைய அண்ணனுக்கு ஜோசுவா அண்ணனுக்கு தெரியும், பாதரப்பாவுக்கு தெரியும், நம்ம ஜூடுக்கு அக்காவுக்கு தெரியும், அவ்வளோதான். எனக்கு இருக்கிற கேன்சர் வேற யாருக்கும் தெரியாது, மோகனுக்கு தெரியும், பாஸ்டர் மோகனுக்கு தெரியும், அவ்வளோதான். மேடையில் நின்று நான் ஜபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன இருக்கணுமோ அதை நீர் இருக்க வைக்கிறீர்,
எது இருக்க கூடாதோ அதை அகற்றி விடுகிறீர். இருள் இருந்த இடத்திலே உங்க வார்த்தையினாலே வெளிச்சத்தை நீர் உண்டாக்குகிறீர் என்று பிரசங்கம் பண்ணின அடுத்த 5வது மாதத்திலே இருக்க வேண்டியது இருந்தது, இருக்க கூடாதது சரீரத்தை விட்டு போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சுகம் இருக்க வேண்டியது, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது, உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்க வேண்டியது, உங்க வாழ்க்கையில ஆனந்த களிப்பு இருக்க வேண்டியது. ஆனால் இப்ப என்ன இருக்கு? துயரம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. ஆறுதல் இருக்க வேண்டிய இடத்துல, ஆனந்த களிப்பு இருக்க வேண்டிய இடத்துல அழுகையும் கண்ணீரும் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் அனுப்புவேன், எவைகள் இருக்க வேண்டுமோ அவைகளை சிருஷ்டிப்பேன், எவைகள் உங்களை விட்டு அகன்று போகுமோ அது இப்பொழுதே அகன்று போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் இருந்த இந்த உலகத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார், இருள் அகன்றது, வெளிச்சம் வந்தது. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறப்ப நம்ப முடியாததான் இருக்கும். ஆனா தேவன் ஒரு நாளும் நடக்காத ஒன்றை நம்மோடு என்ன செய்கிறது இல்லை, பேசுறது இல்லை. அதை எப்பயும் நீங்க மனசுல வச்சுக்க. என்னால நம்ப முடியல, ஆனா என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நடக்க வேண்டியதை மாத்திரமே அவர் பேசுகிறவரா இருக்கிறார். ஆனா நம்ப முடியாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ப முடியாது, ஆனா நடக்காதவைகள் அவர் பேசுகிறது அல்ல. ஆமென். அல்லேலூயா. மனிதர்களை போல நம்முடைய தேவன் உற்சாகப்படுத்தின வார்த்தைகளை பேசுகிறவர் அல்ல, உயிரூட்டுகிற வார்த்தைகளை பேசுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒருத்தர் மருத்துவமனைக்கு போனா என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவங்களை உற்சாகப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா வந்துடும். ஆனா நமக்கு தெரியும், சிலர் நினைச்சுவாங்க சரியா வராததை கூட சரியா வரும்னு சொல்லுவாங்க. சிலர் சரியா வந்துடும் பாருங்க, அதை கூட என்ன செய்வாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்க போற இடத்துல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்மளை உற்சாகப்படுத்தும்படி வார்த்தைகளை அனுப்புகிற தேவன் அல்ல, உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல, உயிரூட்டுகிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாங்க, உற்பவ காலத்திட்டத்தில் சாராளுக்கு சொன்ன வார்த்தை அது. 17வது அதிகாரத்தை எடுங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, அடுத்த வசனம், என்று விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாம் நகைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசிப்போம், சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்களா, நகைத்தார்கள் என்று வாசிக்கும். ஏன் ஏன் நம்ம எல்லாரும் வாய்ப்புல இயங்குறாள். மரியாள் மார்த்தாள் ரெண்டு பேரும் இயேசுவை பார்த்து, நீங்க இருந்திருந்தால், நீங்க இருந்திருந்தால், நீங்க இருந்திருந்தால்னு சொன்னாங்க. எப்ப எப்ப வாய்ப்பு இருக்கிறப்ப. இப்ப ஆண்டவர் வந்துட்டாங்க, வந்த பிறகு
அவங்களால சொல்ல முடியல. இப்ப வந்து பிரயோஜனம் இல்லைன்னு அந்த வார்த்தையை ஆண்டவர் பார்த்து என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அதனால அவங்க சூசகமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான்கு நாள் ஆயிற்று இப்பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளிப்படையா சொன்னா, நாங்க கூப்பிட்ட நாள்லாம் நீங்க என்ன செய்யல, வரல. அப்ப என் சகோதரன் எழும்புவதற்கு என்ன இருந்துச்சு? வாய்ப்பு இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு. இங்க ஆபிரகாமும் சாராலும் நகைக்கிறதுக்கு காரணம், இப்ப 100-90 வயது இருக்கிறதுனால இப்ப வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால இப்ப என்னதான் வருது? சிரிப்பு தான் வருது, சிரிப்பு தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த உரையாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா இடங்களிலேயும் நல்ல செய்திகளை சொல்லுவதற்கு கர்த்தருடைய தூதன் வருவார். எல்லா வேத புஸ்தகத்திலும் எல்லா இடத்துலையும் ஆபிரகாம் சாராளுக்கு வாக்கு பண்ணும்போது கர்த்தரே வந்து அந்த இடத்துல பேசியிருப்பார்னு நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். ஏன் தூதன் வரல? தூதனால் ஒன்றை சிருஷ்டிக்கிறதற்கு ஆற்றல் இல்லை. அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தூதன் போய் என்ன செய்யலாம், இப்படி உங்களுக்கு சொல்ல சொன்னார்னு சொல்லிட்டு வரலாம். உன்னை உண்டாக்கவோ உன்னை சிருஷ்டிக்கவோ கர்த்தரை தவிர வேற யாருக்கும் எந்த ஆற்றலும் அதிகாரமும் இல்லை. இப்ப ஆபிரகாம் சாராளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களோடு பேசினார்னு எழுதியிருக்கும். கிதியோனோடு கர்த்தருடைய தூதன். அங்க ஒவ்வொரு காரியங்களை நீங்க வாசிச்சு பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சுவீங்க. 17-18 அதிகாரங்களில் பார்த்தீங்க, களத்தில் கர்த்தரே வந்தார். காரணம் என்னன்னா, இவர்கள் இருவருக்கும் வாய்ப்பே இல்லை. அதனால நம்முடைய வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகுதுன்னு வார்த்தையை சுமந்து கொண்டு கர்த்தரே அந்த இடத்திற்கு இறங்கி வந்தார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பேரும் நகைத்தாங்க. அங்க மரியாள் மார்த்தால் சொல்றாங்க, 4 ஆயிடுச்சு ஆண்டவரே, 4 ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்தது வேஸ்ட். என் பார்வைக்கு நீங்க வந்தது பிரயோஜனம் இல்லாத ஒரு நேரத்துல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்களேங்கிற ஒரு ஆதங்கத்துல எல்லாரும் நிற்கும் போது ஆண்டவர் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று போராடி ஜெபிக்கல. பிரியமானவர்களே, அந்த இடத்துல நின்று ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே. அந்த வார்த்தை, அந்த நாரி போய்கொண்டிருந்த அந்த உடம்பில் இருந்து ஒரு ஜீவனை கொடுத்து பலமுள்ள ஒரு லாசருவாய் கொண்டு வந்து வாசலிலே நிறுத்தினது என்றால், கெட்டு போன நம்முடைய சரீரங்களை திரும்ப சரி பண்ண இந்த ஆண்டவரால் ஏன் முடியாதுன்னு நான் சொல்றேன், ஏன் முடியாது. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. ஜனங்கள், அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்த உடனே மனதுருகி, பசியோடும் தாகத்தோடும் என்னுடைய வார்த்தையை கேட்கிறாங்களே, இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னப்ப அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது. எடுத்து வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6 7 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த இறைச்சலை நீங்க கவனிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கும் அப்பங்களுக்கும் இவர்களுக்கு இதுதான் இறைச்சல், போதாது, பத்தாது. 200 பணத்தை எடுக்கவும் இல்லை, 200 பணத்துக்கு அப்பத்தை வாங்கவும் இல்லை. கதை நல்லா சொல்றாங்க, கதை, பெரிய கதை. 200 பணம் பாக்கெட்ல இருக்கு, அதை கொடுத்து சரி வாங்கிட்டு தான் வருவோமே. எல்லாரும் கதை தான் சொல்றாங்க. 200 பணத்துக்கு
அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. அடுத்த வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவரும் ஒரு கதை சொல்றாரு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? 200 பணத்துக்கு வாங்கிட்டு வரேன், உங்களால் முடிஞ்சாத என்ன செய்யுங்க, அற்புதமாக்கி ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுவும் ஒரு பெரிய கதை. அடுத்து இன்னொரு கதை என்னன்னா, இவர் இங்கிருந்து ஆண்டவர் சொல்றாரு, 5 அப்பம் 2 மீனை வச்சு 200 வாங்கினாலே ஆகாது, இதுல 5 2 வச்சு என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல பேர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான், இருந்த தொழிலையும் கொடுத்துட்டேன், இருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஆள் உழைப்பை வச்சு நீ எப்படி முன்னுக்கு வரப்போற, எப்படி இந்த சூழ்நிலையை மாற்ற போகிற? இது எம்மாத்திரம், இது எம்மாத்திரம், இது எம்மாத்திரம். அல்லேலூயா. இதான் நம்முடைய காதுகளில் விழுற சத்தம். இது ஆகாது, இது பத்தாது, இதுல பங்கிட்டால் மீதம் எடுக்க முடியாது, இது பற்றாக்குறையாகத்தான் போய் முடியும், குறைவாத்தான் முடியும், கண்ணீர்ல தான் முடியும், கஷ்டத்துல தான் முடியும் என்று இறைச்சலின் சத்தத்துக்கு நடுவில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஜனங்களை உட்கார வையுங்கள். முடிஞ்சிருச்சு அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒன்னு செய்ய வேண்டாம்ப்பா, நீ 200 பணத்தை வாங்கவும் வேண்டாம், அதை நீ கணக்கும் பண்ண வேண்டாம். உன் கையில் இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து ஜனங்களை முதல்ல என்ன செய்ய உட்காரவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார், அப்பொழுது பந்தியில் இருந்தவர்கள் எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. சாப்பிடுறது வேற, திருப்தியா சாப்பிடுறது வேற. ஒரு திருமண வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் எழும்பி வரும்போது அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு வேர்த்து அப்படியே துண்டை வச்சு முகத்தை தொடச்சிட்டு மூச்சு விட முடியாம வெளியே வந்து, அப்போ பக்கத்தில் மாப்பிள்ளையும் மச்சான், நம்ம ஊரில் இல்லை வேற ஊர், இப்போ யார் நீங்கள் முடிஞ்ச உடனே அவர் யார் அந்த மாப்பிள்ள, யார் அந்த மச்சான்னு என்கிட்ட கேட்காது, அங்கிட்டு கேரளாவுக்கு அங்கிட்டு கத்திரிக்கோ சொன்னாரா, மாப்பிள்ள சாப்பாடு செம்ம சாப்பாடு மாப்பிள்ள, என்னால் எலும்பிய என்ன செய்யல நடக்க முடியல. அப்போ இவர் சொன்னாரா, மச்சான் ஒன்றும் இல்லை, அங்கிட்டு திரும்பிட்டு 2 விரலை மட்டும் வாய்க்கில் என்ன செய்யுங்க விட்டு கொஞ்சத்தை வெளியே வாந்தி என்ன செஞ்சிருங்க எடுத்து. அப்போ இவர் சொன்னாராம், மாப்பிள்ள 2 விரல் போகிறதுக்கு இடம் இருந்தா ஒரு வாழைப்பழத்தை உள்ள தள்ளிடுவேனே மாப்பிள்ளன்னு. இதான் திருப்தியான சாப்பாடு. அதன் பிறகு ஒரு மடக்கு தண்ணி கூட உள்ள போகாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கவனிங்க, பற்றாக்குறை, பத்தாது, போதாது, இனி பத்தாது, இது எம்மாத்திரம். இதுதான் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த மைதானத்தில் பேசப்பட்ட வார்த்தை. இப்ப வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை, அதுவும் நிறையதான், அதுவும் நிறையதான். எப்பா ஆளுக்கு ஒன்று அங்கிட்டங்கனையா புறக்கி கொஞ்சம் அப்படியே அள்ளிட்டு போங்கப்பா, தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்லல, வயிறும் நிறைஞ்சிருச்சு, கூடையும் நிறைஞ்சிருச்சுன்னா தேவனுடைய வார்த்தை தான் இதை செய்தது. ஆமென், அல்லேலூயா. அங்க அவர்களுக்காக ஒரு ஹோட்டல் திறக்கப்படல, அங்க ஏதோ ஒரு திடீரென்று ஒரு சமையல்காரர் வந்து ஏதோ ஒரு அவசர சமையல் ஒன்று அங்க செய்யப்படல, கர்த்தருடைய வார்த்தை அங்கே அநேகரை திருப்தி ஆக்கினது. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய 4வது கீமோ கொடுக்கும்போது
இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், இவ்வளோ செய்திகளை கேட்குறோம். நான்காவது கீமோக்கு நான் வீட்டில் இருந்து போகும்போது கடைசியாக என் பிள்ளைகளை பார்த்துட்டு போனேன். பிள்ளைகளே, ஒருவேளை இதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்கும் அப்பாவை பார்க்குறதுன்னு பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்றுட்டு, எனக்கே அந்த நம்பிக்கை இல்லை. என்னுடைய அறையில் படுத்திருக்கிற தூக்கமே வராது, இரவு பகலாக தூக்கமே இருக்காது. படுத்துட்டு அந்த உச்சகட்ட அந்த அந்த வேதனையின் அந்த கொடூரமான அந்த கடைசி நேரங்கள், அந்த நேரம் அப்ப ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணது, ஆண்டவரே இதோட முடிஞ்சிச்சா, ஆண்டவரே இதோட என்னுடைய பயணம் முடிஞ்சு, இதோட என்னுடைய ஊழியமும் முடிய போதா ஆண்டவரே அப்படின்னு கண்ணீரோட அழுது அப்படியே ஆறா பெருகி அப்படியே அசதியில் அப்படி இருக்கிறப்ப ஒரு குட்டி பாப்பா 2019 ஆண்டு எங்களுடைய அந்த நம்முடைய ஜபத்தோட்ட சாரி நம்முடைய அந்த மகிழ்ச்சியின் தோட்ட ஊழியங்களில் இருக்கிற வாக்குத்தத்தாட்ட, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறது தான் அன்றைக்கு 2019 உள்ள வாக்குத்தத்தம். ஒரு குழந்தை என் கையில் கொண்டு வந்து அந்த அட்டையை கொடுக்குது. அந்த அட்டையை பார்க்குறேன், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரணமான ஒரு பாதை இல்லை. அவ்வளோ ஈஸியா அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அது ஒரு ஈஸியான ஒரு பாதை இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்கும், அந்த ஹாலில் கீமோ எடுக்கிறவங்க எல்லாரும் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. 1, 2, 3, 4, 10, 20, 30, 50 உட்காந்துருப்பாங்க. சிலரையெல்லாம் பார்த்தா நல்லா அந்த அப்பெல்லாம் மாஸ்க் தான் போட்டிருப்பேன் பாருங்க, கர்ச்சிப்பை வச்சு முகத்தில் மூடிக்கிட்டே தான் அந்த சேரில் சாஞ்சு உட்காந்துருப்பேன். சிலரெல்லாம் பார்க்கவே சகிக்காது. அவ்வளவு ஒரு பயங்கரமான அந்த மாடே அப்படிதான் இருக்கும். அந்த 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 இடம் மட்டும் அதுக்காகத்தான் அந்த இடமே இருக்கும் பாருங்க. நம்மள சாதாரணமாக இருக்கிறவங்களாலாம் அங்கே சகிச்சு நிற்கவே முடியாது. அவ்வளவு பெரிய நெருக்கத்தில் என்னை எழும்பி நிற்க வச்சது அந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னு, வியாதிப்பட்டவங்க வைத்தியத்துக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒருத்தர் கூட நீங்கள் பிழைச்சிருவீங்க. கத்தி கத்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீங்களே, அவர் உங்களை கைவிட்டுருவாராம், அவர் உங்களை தூக்கி எடுத்துருவார், உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒருத்தர் கூட ஆறுதலுக்கு அன்றைக்கு சொல்லலை. ஒருத்தர் வந்து சொன்னார், என் கையை பிடிச்சிட்டு, பாஸ்டர் ஒரு பாவ அறிக்கை பண்ணுங்கன்னாரு. என்னை பார்த்து என்ன அறிக்கை? பாவ அறிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேலாவது கொஞ்ச நேரத்துலயாவது என்ன செய்யுங்க, மோட்சத்துக்கு போறது தயாராகுங்க. நல்ல கவனிங்க, இதுதாங்க யா இறைச்சல். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாங்க, நீ கேட்ட இறைச்சலை விட நான் சொன்ன வார்த்தையை நீ கவனி. உன் காதில் விழுற இறைச்சலுக்கு நீ செவிகளை அடைச்சிட்டு என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தையை கவனி, அது உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்னு சொல்லி உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரத்தில் 11 வசனத்தை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து அங்கே பேசுகிறார். 55:11 10:11 மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியும். கர்த்தர் கடந்த 18 விவசாயிகளோடு வாழும்படிக்கு வச்சதுனால வானத்திலிருந்து விழுகிற ஒரு மலை துளி
நிலத்தில் ஊன்றி இருக்கிற மிளகா விதைய எப்படி முளைக்க வைக்கும்னு எனக்கு தெரியும். அங்க பூமியில முளைக்கும்படி ஊன்றி இருக்கிற பருத்தி விதைய வானத்திலிருந்து விழுகிற ஒரு மலை துளி எப்படி முளைப்பிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, முத நாள் வயலை சுத்தம் பண்ணிட்டு விரலில் ஒவ்வொரு விதையமும் எடுத்து கையில் எடுத்து ஒவ்வொரு விரலாக அங்கங்கே அமுக்கி மூடிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். வானத்திலிருந்து பெய்கிற ஒவ்வொரு மலை துளியும் ஒரு விதை மேலே விழுந்து 2-3 நாட்களுக்குள்ள அதை செடியாகவும் இவர்களுக்கு தேவையான பலனாகவும் அது கொடுக்கிறதை நான் அறிந்த உண்மை. நாம் எல்லாரும் அதை அனுபவித்த உண்மை அது. ஆமென், அல்லேலூயா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், நான் வாசம் பண்ணுகிற வானத்திலிருந்து விழுகிற மலை துளிக்கு இந்த பூமியிலே ஒரு செழிப்பையும் ஒரு பசுமையையும் உண்டாக்குகிற ஒரு மலை துளிக்கு ஆற்றல் இருக்குமானால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் என் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று தேவன் வயலுக்கும் தம்முடைய வார்த்தைக்கும் ஒப்பிடுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வானத்திலிருந்து விழுகிற ஒவ்வொரு துளி தண்ணியும் இந்த பூமியை நனைச்சு பசுமையாக்குகிறது. வசனத்தில் எழுதுறாங்க, ஆண்டவர் திரும்ப சொல்றாங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் திரும்பாமல். ஒரு தண்ணியே வெறுமையா இந்த பூமியில திரும்பி போறதில்லைன்னா, தான் நேசிக்கிற தம் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை வெறுமையா வருமா, வெறுமையா போகுமா? சொல்லி முடிக்கிறாங்க, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்புகிற காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்ப்பு இல்லாத நம்முடைய சரீரத்தில், வாய்ப்பு இல்லாத நம்முடைய தொழிலில், வாய்ப்பே இல்லாத நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்ற, வாய்க்கும் என் வார்த்தை உன் வாழ்க்கைய வாய்க்க பண்ணும்னு சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் எதையும் நம்பல ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். பல வருடங்களா, பல மாதங்களா நம்மளோட பேசிட்டே இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை உண்டாக்குகிற ஒரு ஆற்றல் உள்ளதா இருக்கிறபடியினால. ஆமே, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் 5000 பேருக்கு ஆகாரம், ஆனா ஒரு திருமண வீட்டில் ஆண்டவர் பெருசா ஒன்றும் மேஜிக்ல ஒன்றும் பண்ணலை. அதை செய், இதை செய், கொண்டு வா, அதை செய், ஒன்றும் செய்யலை. கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க, அவ்வளவு. அந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் என் மனதில் வர்ற ஒரே ஒரு வார்த்தை, எங்களால் ரசத்தை வேணா தண்ணியா மாற்ற என்ன செய்யும் முடி, எவ்வளவு தண்ணியாக்க முடியுமோ அவ்வளவு தண்ணியாக்க, ஆனா என் ஆண்டவரால எவ்வளவு தண்ணியையும், அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்கு நிகர் அவர். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு பாட்டிலு சர்வத்து பாட்டில 10 பேருக்கு போடலான்னா 15 பேர் வந்துட்டாங்கன்னா
ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஹாலில் இருந்து அம்மா அவ்வளோதான் முடிச்சு சொல்கிற வார்த்தையில் என்னாச்சு, 17 டம்ளர் குடிக்கிற அளவுக்கு எங்களால் மாற்ற முடி. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை அந்த கல்யாண வீட்டில், ஒரே பரபரப்பு. ஏன்னா திராட்சை ரசம் ஓடி போய் வாங்கிட்டு வந்து கலந்து கலந்து ஊத்துற முறை இல்லை, பல வருடங்களாய் பல மாதங்களாய் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி. நான் இப்படி சொல்லுவேன், திராட்சை ரசம் முடிஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆள் நிறையா வந்ததுனால தான். அப்படித்தானே, எதிர்பார்த்த ஆளை விட அதிகமாக வந்ததுனால. அந்த கல்யாண வீட்டில் ரசம் குறைஞ்சதுக்கும் ஆளுக்கு தான் காரணம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காமல் போனதுக்கு காரணமே யார் தான், ஆள்கத அந்த ஆளுகதை அந்த ஆளுகதை நம்மளை உருப்படாமல் பண்ணின எல்லாமே அந்த ஆளுகதை. ஆமே, ஆண்டவர் சொன்னாங்க தண்ணீரை ஊற்றிச்சாங்க, சரி எல்லாரும் நாம் ஜபம் பண்ணுவோம், அதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருப்போம், அதுக்காக எல்லாரும் ஏதாவது ஒன்றுமே இல்லை, ஊற்றி நிறைஞ்சிருச்சாப்பா உடனே என்ன செய்யுங்க, பாத்திரத்தில் மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர் இடத்துல என்ன செய்யுங்க, கொடுங்க. ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியமாக சொன்னான் அந்த ரசம் எங்கிருந்தது. ஏன் தெரியுமா, அவன் எத்தனையோ அதிகாரிகள் வீட்டில் சமைத்தவன், இவ்வளவோ ராஜாக்களுடைய வீட்டில் அவன் சமைச்சு அந்த பிரம்மாண்டமான பந்திகளை அவன் அழகா ஜோடிச்சு பேர் வாங்கின அந்த மனுஷன், அவனையே ஆண்டவருடைய கிரியை பிரமிச்சிருச்சு, இந்த ரசம் எங்கிருந்து வந்தது, நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தயாரித்ததே இப்படி இல்லையே, எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, இனி ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை வரப்போகுது, நீங்க செழிப்புள்ளவர்களா மாற போறீங்க. அநேகர் உங்களை பார்த்து கேட்க போறாங்க, இதுவரை நீங்கள் எங்கிருந்தீர்கள், எங்கிருந்தீர்கள், நான் பார்த்த நீங்க தானா சகோதரி, நான் பார்த்த அண்ணன் நீங்க தானா, அது நீங்க இப்படி வருவீங்கன்னு நான் எதிரே பார்க்கலன்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு பெருசா ஒண்ணு இல்லை, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை உயர்த்தும். இன்றைக்கு கல்யாண வீடு பரபரப்பா இன்றைக்கு பேசப்பட்டது, அந்த ரசம் எங்கிருந்து வந்தது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இல்லாத ஒன்றை மாத்திரம் இல்லை, குறைவாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையையும் நிறைவுள்ளதாகவும் பெருமை உள்ளதாகவும் மாற்றுகிறதற்கு அந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் வெளிச்சம் இருக்கிறது, தேவனுடைய வாழ்க்கையில் வாழ்வு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது. யவீர் கேட்ட வார்த்தையெல்லாம் அடக்கம் சம்பந்தமானது, மரணம் சம்பந்தமானது, முடிந்த காரியமாக இருந்தது. ஆனால் இயேசு யவீரினுடைய காதுகளில் சொன்ன வார்த்தை உயிர்த்தெழுதல் சம்பந்தமானது, உயிர் சம்பந்தமானது, வாழ்வு சம்பந்தமானது, அற்புதம் சம்பந்தமானது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்றாங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இறைச்சலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத என் சத்தத்துக்கு என்னுடைய உன்னுடைய செவிகளை திறந்து என் வார்த்தைக்கு செவி கொடுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா, எல்லாரும் எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எப்படி பிரதர் நம்புறது இந்த வார்த்தையை, எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் பிரதர்னு ஒருவேளை உங்க இருதயத்துல கேள்வி இருக்குமானா, ஆண்டவர் சொல்றாங்க, பிள்ளைகளே வானத்திலிருந்து விழுகிற அந்த மலை துளிய பாரு, அது இந்த பூமியில விழுந்து இதுவரை வனாந்திரமாய் இருந்த பொட்டலாக இருந்த அந்த நிலத்தில்
பயிரை முளைப்பிக்க பண்ணி பசுமையாக்குகிற ஆற்றல் அந்த தண்ணீருக்கு இருக்குமானால், வனாந்திரமும் வறட்சியுமாய் தோல்வியுமாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய வசந்தமாக்குவதற்கு ஏன் என்னுடைய வார்த்தையாலே ஆகாது? Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் வாய்ப்பை தேடுகிற தேவன் இல்லையப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற சமய சந்தர்ப்பங்களை பார்த்து இது இருந்தா நான் செய்வேன், அது இருந்தா நான் செய்வேன், அப்படிப்பட்ட தெய்வம் நீர் இல்லப்பா. Thank you Jesus. ஒருவேளை அந்த இறைச்சலின் சத்தத்துக்கு இதுவரை நீங்க செவி கொடுத்து கொண்டிருப்பீங்கன்னா, இனி ஆகாது, இனி உதவாது, இனி பிரயோஜனம் இல்லை, இனி ஒன்றுக்கும் வேலை இல்லை என்கிற எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க கேட்டு கேட்டு உங்கள் இருதயங்களில் ஒருவேளை அழுகையும் கண்ணீரோடும் வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, பிள்ளைகளே நீங்க கேட்ட செய்தி வேற, நான் சொல்ல வந்த செய்தி வேற. கேட்டதை விட்டுட்டு நான் சொன்னதை கொஞ்சம் கவனி, பயப்படாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, பிள்ளை மறிச்சிட்டான்னு உடனே எந்த தகப்பனால அந்த இடத்துல நிக்க முடியும்? உடனே ஓடவும் அழுகவும் குமுறவும் கத்தவும் துவங்கின அந்த யவிரு என்று வேதத்துல சொல்லப்படல. அந்த செய்தியை சொன்ன உடனே ஆண்டவர் உடனே அவனுக்கு செய்தி சொல்லுகிறாங்க, யவிரு அந்த செய்தியை கவனிக்காத, என்ன கவனி, விசுவாசம் உள்ளவனாயிரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்க காதுகள்ல விழுகிற அந்த இறைச்சலுக்கு எங்க செவிகளை நாங்கள் அடைக்கிறோம்ப்பா. சில நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, இனி இது தேராது, இதை பார்த்தா இனி உருப்படுற மாதிரி தெரியல. அநேகர் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை நம்முடைய தொழில உண்டாகிற நஷ்டங்களை பார்த்து இனி தலையெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு அநேகர் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் உன்னை அழுகைக்குள்ளேயும் கண்ணீருக்குள்ளேயும் நடத்துகிற மரணத்தின் சத்தங்களுக்கு உன் செவியை அடைத்து விடு என் அன்பு தேவனுடைய ஜனமே. கர்த்தர் உன்னிடத்துல சொன்ன, சொல்ல போகிற, சொல்லி கொண்டிருக்கிற அந்த செய்திகளுக்கு உன் செவிகளை திறந்து கேள். ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ற வார்த்தை தான், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள். படகுகளை அயர்ந்த நித்திரையாய் இருந்த இயேசு கிறிஸ்து, சீஷர்கள் அலறுகிறார்கள், ஐயரே அலைகளின் இறைச்சலினாலையும் கொத்தளிக்கிற காற்று புயலினாலையும் நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவர்கள் அந்த இறைச்சலின் சத்தத்தினாலே அவர்கள் மரண ஓலமிடுகிறார்கள். ஆண்டவர் எழும்பி சொன்ன வார்த்தை, பிள்ளைகளே ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களோடு பயணிக்கிற அந்த கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளை கவனிங்க, உங்க காதுகளில் உண்டாகிற இறைச்சலுக்கு நீங்க கேட்ட சத்தத்துக்கு உங்க காது அடைச்சிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உங்க காதுகளை இந்த மாலை வேளையில திறந்துருங்க, திறந்துருங்க. தகப்பனே, நம்பிக்கையற்று இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு இருந்த அந்த ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருச்சாண்டவரே,
நீங்க வந்து அற்புதம் செய்வதற்கான ஒரு வாசல் இருந்தது, அதுவும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற உங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என் வார்த்தை இருக்குன்னு சொல்லி நீங்க அனுப்புறதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Glory to God. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, எல்லாரும் வாய் திறந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஷிபாபா ரபா துரபா. Thank you Jesus. 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 அநேகர் நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான். நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வந்துருவீங்களா? தத்தி தத்தி நீங்க எப்படியாவது ஏறி மேல வந்துருவீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சே, தொழில லாஸ் ஆயிட்டே, வருமானம் குன்றி போயிட்டே, இருந்ததெல்லாம் அழிஞ்சிருச்சே, பிள்ளைகள் உங்க வார்த்தைக்கு கேட்காததுனால பிள்ளைகளாலையும் உங்களுக்கு இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. அநேகர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, உங்க காதுகள்ல விழுகிற இறைச்சலுக்கு உங்க செவிகளை அடைச்சிருங்க. அதை கண்டுக்காதீங்க. அது ஜீவனுக்கானது அல்ல, அது மரணத்துக்கானது. அது மகிழ்ச்சிக்கானது அல்ல, அது அழுகைக்கானது. ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க கேட்ட சிலர் சிலர் உங்க காதுபட சொன்னத நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, அதை விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனா இருக்கிற நான் ஒருவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Shiba baraba duraba re baba kadaraba shyantara balaba duraba. Thank you Jesus. Thank you Jesus. Aaviyanavare Shiva barabadura barabara neer varumbodhu kuraivugal maarume niraivana aaviyanavare neer varumbodhu குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் நன்றி ஆண்டவரே. எட்டி எட்டி பார்த்தாலும் வெளியேறுவதற்கான வாசல் இல்லாதபடி ஒரு வேலியில அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல் உங்க சூழல்.
ஒரு காம்பவுண்ட்ல இருந்து நீங்க எப்படியாவது நம்ம வெளியே எழும்பிடலான்னு அதை பிடிச்சு நீங்க தாண்டுகிற மாதிரி வெளியே வந்துடலாமா, எழும்பி வந்துடலாமா வெளியே? நீங்க முயற்சி செய்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். Thank you, Jesus. சுற்றிலும் உனக்கு வாசல் இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, மகளே சுற்றி பார்க்காத, வானத்தை அண்ணந்து பாரு. உன் அலைச்ச தெய்வம் மேலிருந்து உனக்கு நன்மையை கொண்டு வர தயாரா இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முன்னும் பின்னும் உன்னை நெருக்கி உன் மேல அவருடைய கரத்தை வைத்து இப்ப உன்னை பலப்படுத்துகிறார் சகோதரி. அந்த பலனை தேவனிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளை மேல உங்க கரத்தை நீட்டுகிறதுக்காக நன்றி. எங்க எனக்கு விடுதலை? முன்னும் இல்ல, பின்னும் இல்ல, இடமும் இல்ல, வளமும் இல்லை என்று அங்கலாய்க்கிற உம்முடைய மகளுக்கு பரத்திலிருந்து ஒரு அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைய பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். Thank you, Lord. Vanda Vibashyantara Sulelai Marume Udiyathadum Satyamagume Vibashyantara Vibashyantara Sulelai Marume Udiyathadum சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். சிவமல தரமல திரமல மரமல முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே வாழ்க்கையில் அநேகம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய எழுத்துனால உன் வாழ்க்கையை இனி நான் துவங்குவேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. முடிஞ்ச ஒரு சூழ்நிலையில, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, பிரயோஜனமற்றவன், லாயக்கற்றவன், எதையும் செய்வதற்கு ஆற்றலற்றவன்னு சொன்ன உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, இன்றைக்கு இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு நல்ல துவக்கத்தை தேவன் தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எலியா சூரிய செடியின் கீழே அமர்ந்திருந்த அந்த சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. போதும் கர்த்தாவே,
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் இல்லைன்னு சொன்னேன். அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எனக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடணும் பானி என்று அவருடைய அந்த முடிவை மாற்றி அமைச்ச தெய்வம் இன்றைக்கு உங்க முடிவை மாற்றி அமைக்கிறார் பிரதர். அந்த பலன தேவன் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, முடிஞ்சது இல்லை இனிமேதான் தொடங்குதுன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் தருகிற அந்த உணவு எலியாவை ஓட வச்சது மாதிரி, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை இன்றைக்கிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஓட வைக்க போகிறதுக்காக எல்லாரும் கை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, 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 தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலுமாய் இறங்குவதாக ஆண்டவரே. போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்ன அந்த எலியாவுக்கு போஜனம் கொடுத்து நீ செல்ல வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம் என்று சொல்லி அவரை எழுப்பிவிட்ட அந்த வார்த்தைகள் எங்க பிள்ளைகளை இன்றைக்கு எழுப்பி விடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. உங்க கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு, ஒருவேளை உங்க சரீரத்தில் உடல் உபாதைகளோடு நீங்க இருப்பீங்கன்னா உங்க வலது கரத்தை அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கடைசியை ஜெபம் பண்ணி முடிப்போமா? வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த குருடன் பாதையில் அமர்ந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம், அவன் காதில் கேட்ட சத்தம், இயேசு இந்த வழியாய் வருகிறார், இயேசு இந்த வழியாய் வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன்னு சொல்லி அவன் சத்தமாய் கூப்பிட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் கூப்பிட்டார். அப்பொழுதே அவன் விடுதலையாக்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க போகிறார். எல்லாரும் நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலேயும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலன் தருவீராக, விடுதலை தருவீராக, கால் வலிகள் விலகுவதாக, சரீர பலவீனங்கள் விலகுவதாக, மருத்துவர்களாலே மருந்துகளாலே ஆண்டவரே முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தையினாலே பலனடைவார்களாக, சுகமடைவார்களாக. கர்த்தர் ஒரு பெரும் அற்புதத்தை இந்த முதல் நாள்ல நீங்க செஞ்சிருங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க செஞ்சிருங்கப்பா, நீங்க செஞ்சிருங்கப்பா, நீங்க செஞ்சிருங்கப்பா. சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ள ஓடி போய்
கர்த்தரினுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார் ஒருவர் என்று சொல்லி திரளான ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வந்து சேர்த்தது போல சொந்தங்களை சொந்தமாக்குவோம் என்கிற தரிசனத்தோடு செய்யப்படுகிற அந்த ஊழியத்தில் சமாரிய ஸ்திரியை போல எங்க மக்கள் வேலை செய்வார்களாக ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. எனக்கு சுகம் தந்தார், எனக்கு விடுதலை தந்தார், எனக்கு மகிழ்ச்சியை தந்தார் என்று உங்க பிள்ளைங்க அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தத்தக்கதாக ஒரே ஒரு விசை உங்க பிள்ளைகள் மேல இறக்கம் செஞ்சிருந்தப்ப, உங்க தயவை பொழிந்தருளுங்கப்ப, உங்க அற்புதகரமான கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய வல்லமை உங்க பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. கிருபை உங்க பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.